ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நேற்று வரை நீங்க அனுபவித்து வந்த அனைத்து கஷ்டங்களுக்குமான முடிவு நெருங்கிவிட்டது. இன்று முதல் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்க வந்து வாழ போறீங்க, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய. மீண்டும் ஒரு முறை சாய் உங்க கூட இருக்கிறத வந்து உணர்த்த போறாரு. உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழப் போகுது இன்னைக்கு. சாயோட பரிபூர்ணமான அருளும் ஆசியும் உங்களுக்கு இருக்குங்கிறத இன்று நீங்க உணர போறீங்க. நேற்று இரவு வரை நீங்க அனுபவித்து வந்த அனைத்து கஷ்டங்களும் முடிந்து இன்று ஒரு புதிய வாழ்க்கைய உங்களுக்கு வந்து ஆரம்பித்து கொடுக்க போறாரு நம்மளோட சாய். தன்னோட பக்தன் எங்க இருந்தாலும் சரி, அவங்கள சாய் என்னைக்குமே வந்து கைவிட்டதில்லை, உங்களையும் கைவிட மாட்டாரு. இன்று இரவு தூங்குவதற்குள் நீங்க சாய்க்கு நிச்சயமா நன்றி சொல்லுவீங்க. இன்றைய நாள் முழுவதும் நம்பிக்கையோட இருங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் மனமுடைந்து போகாதீங்க, நம்பிக்கையை இழக்காதீங்க. இன்று ஒரு நாள் முழுவதும் யார் என்ன சொன்னாலும் எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமா இருங்க. சாயி இன்று முழுவதும், இன்று ஒரு நாள் முழுவதும் உங்க கூடவே இருக்க போறாரு. நீங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்லன்னு உங்க கூடவே இருந்து பார்த்து உங்களுக்கு வேண்டியதை ஒவ்வொன்றா செஞ்சு கொடுக்க போறாரு. கால சூழ்நிலையினால நம்ம அனுபவித்து வர கஷ்டங்கள் அனைத்தையும் நம்ம கூட சேர்ந்து அவரும் அனுபவிக்க போறாரு. உங்களோட கர்ம வினைகள் அனைத்தையும் போக்குவதற்கான நடவடிக்கைகளை தொடங்க போற நாள் தான் இன்று. தான் இருக்க பயமேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் பயப்படாம எதை நினைச்சு குழப்பிக்காம தைரியமா உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா நீங்க தெய்வமா வழிபடுற உங்களோட சாயி உங்க கூடவே வந்து உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாரு. இவ்வளவு நாளும் நீங்க எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த நல்ல செய்தி உங்களுக்கு வரணும்னு சாயி கிட்ட பிரார்த்தனையை முன்வைத்துட்டு இன்றைய நாளை தொடங்குங்க. நிச்சயமா இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நாளா வந்து அமையும். ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்களேன் நான் சொல்றத. சாயி அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைய நாளை வந்து தொடங்குங்க. நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நாளாக இருக்கும். இந்த பதிவை தேடி கண்டுபிடிச்சி திரும்பவும் வந்து இன்றைய நாள் எனக்கானதாக இருந்தது, சாயி என் கூட இருந்ததை நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் திரும்பவும் வந்து இதே பதிவை வந்து கேட்பீங்க. இது நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சாயி மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறேன், நீங்களும் அதே நம்பிக்கையோட இன்றைய நாளை தொடங்குங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும் உங்களோட வாழ்க்கையில். கஷ்டமான சூழ்நிலைகளில் ஆதரவு இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கிற டைமில் ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன ஒருவரி மந்திரம், ஓம் சாய் ரக்ஷக் சரணம் தேவா, அந்த மந்திரத்தை ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள். 9 முறை சொல்லுங்கள். சாயி எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாரு. இந்த மந்திரம் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்க அனைத்து சாய் நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓம் சாய் ரக்ஷக் சரணம் தேவா. 9 முறை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் ஏற்படும். தாயி உங்கள் கூட இருக்கிறத நிச்சயமாக நீங்கள் வந்து உணர்வீங்க, உணர்த்துவார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்கள் கூட இருக்கிறத வந்து உணர்த்துவார். இன்னைக்கு அதை உணர்ந்து சாயி எனக்கு இன்னைக்கு ஆறுதலாக இருந்தீங்க, என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்தீங்கன்னு நீங்கள் இன்னைக்கு சாயிக்கு வந்து நன்றியும் சொல்லுவீங்க. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இது நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோட சாய் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நாளாக அமையணும்னு நீங்கள் மனசில் நினைச்ச அடுத்த நிமிடமே இன்றைய நாள் உங்களுக்கான நாளாக மாற துவங்குவதை நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்க போகிறீங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நல்ல மனசில் நினச்சிக்கோங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை சரியாயிருங்கிற அந்த நம்பிக்கை அவங்க மனசுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. அந்த நம்பிக்கை இருந்தால் போதும் இன்றைய நாள் உங்களுக்கான நாளாக வந்து மாறுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தாலும் சரி சாய் உங்களுக்கு துணையாக இருப்பார். நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்த்துட்ருக்க ஒரு சில சகோதரர்கள்
காலை பதிவும் வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி காலையிலேயும் நம்ம வந்து சேனலில் வந்து சாய் மோட்டிவேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதே மாதிரி காலையிலேயும் உங்களுக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் தொடர்ந்து போடுவதற்கு வந்து முயற்சி செய்கிறேன். இல்லை வேணாம், இரவு மட்டும் போடுங்க, இந்திய நேரப்படி இரவு மட்டும் வந்து போடுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னாலும் நான் அதையும் ஃபாலோ பண்ணுறேன். இல்லை காலையில் ஒன்று நைட்டு ஒன்று அந்த மாதிரி ரெண்டு வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் அதை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன், இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நாளாக வந்து அமையப்போகுது. இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நாள்னு நம்பிக்கையோடு இன்றைய நாளாக துவங்குங்க. நிச்சயமாக இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சாய் அற்புதம் நிகழ்த்துவார். சாய்க்கு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. சந்தோஷமாக இன்றைக்கி வாழ்க்கையை வந்து தொடங்குங்க, நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இப்போ நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய் ராம்.